2022 ஆண்டிற்கான ஜேசிஐ திருநெல்வேலி அலைட் இன்ஸ்டாலேஷன் 25 தேதி அன்று நெல்லை சந்திப்பு அண்ணாமலையார் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது. இவ்விழாவில் ஜேசி ஹெச்ஜிஎஃப் சிவா இந்த ஆண்டிற்கான ஜேசிஐ திருநெல்வேலி அலைட்டின் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். ஜேசி அரவிந்த் சதீஷ் செயலாளர் பதவியையும் பொருளாளர் பதவியை ஜேசி பிரேம்நாத் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். ஜேசிஐ ஜோனல் பிரசிடென்ட் ஜேசி ஹெச்ஜிஎஃப் எஸ்பி ராஜலிங்கம் மற்றும் ஜோனல் வைஸ் பிரசிடென்ட் ஜேஎஃப்பி வில்சன் அமிர்தராஜ் மற்றும் ஜேசிஐ ஜோனல் ஆஃபீஸர் ஜேசிஐ செனேட்டர் சுந்தரேஸ்வரம் ஆகியோர் தலைமையேற்று இவ்விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தார்கள். அந்தந்த துறையில் சிறந்து விளங்கிய சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஜேசிஐ திருநெல்வேலி எலைட் சார்பாக அன்னதானம், இரத்த தானம் மற்றும் மரம் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பாலை காவல் ஆய்வாளர் திருப்பதி, சாராள்டக்கர் கல்லூரி முதல்வர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் ஏழைகளுக்கு உதவும் வகையில் 15 குடும்பத்திற்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது மற்றும் 5 குடும்பத்திற்கு தையல் மெஷின் கொடுக்கப்பட்டது. லோம் வெப்சைட் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் சேல்ஸ் ஃபிக்ஸ் புத்தகத்தின் ஆடியோ பதிப்பும் வெளியிடப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் ஜேசி ராஜேஷ், ஜேசி சுபா, ஜேசி மாரி, ஜேசி சதா, ஜேசி பஷீர், ஜேசி ராஜா, ஜேசி அர்ஜுன், ஜேசி காட்ஃப்ரே, ஜேசி செந்தில், ஜேசி ஹரி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.